இப்படியாகத்தானே. ஆமாம். எம்பெருமான் முருகனாகப்பட்டவரே. ஆமாம். அன்று பழனிமலையிலே. ஆமாம். இப்படி ஆமாஞ்சாமி கொடுத்தாட நாடு கொடுத்து சொல்லாமா போடுற. ஆமா. இப்ப நீங்க சொல்றீங்க. அப்புறம் என்ன பண்றது? உலகோடு நம்மளும் ஒத்து போகணும்ல. உலகோடு ஒற்று உலகார் பலகற்றும் கல்லாதவர்னா அண்ணன் கோவிச்சுட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு இருக்கட்டும்ண்ணா. நம்ம கையில் என்னென்ன இருக்கு? அதே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பண்ணால் ஆகத்தான் செய்யும். ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது இல்லையா? கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். துண்டு ஓடலை கூட ஒரு 10 நிமிஷம் வந்துடுது. அதில் தான் அந்த ஒரு 1:30 வந்து ஒரு 1:50 வந்தார். அவ்வளோதான் வேணும். இதெல்லாம் சகஜா. இதற்காக கோச்சு கூட என்ன செய்ய முடியே ஒரு சகஜ. அதாவது ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அந்த நேரத்துக்கு தான் நான் நினைக்கும். நம்ம சக்கரக்குடி நக்குன்னு வச்சாலும் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அதனால் நம்ம போடுற கணக்கு ஒன்றும் அவன் போடுற கணக்கு ஒன்றும் அவங்க கணக்குக்கு தான் நடக்கும். அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. எல்லாம் சிறப்பாக நடந்துகிட்டே இருக்கு. காலையில் ஒரு அரமுன்னா கூட நடக்கும். அவ்வளோதானே. சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். சரிதானா? ஆமா. ஆமா. மறுபடியும் அந்த ஆமாவில் தாண்டா நிற்கிறது. என்ன யாருன்னு தெரியுதா? சொன்னா தானே தெரியும். நியாயம் தான். சொல்லாம எப்படி தெரியும்? இந்த குறிஞ்சி நிலை இருக்க. ஆமா. அதுக்காமா தானா இருக்கு. இந்த குறிஞ்சி நிலத்தினுடைய செக்யூரிட்டி தான். செக்யூரிட்டி மீன்ஸ் காவக்காரன்னு அர்த்தம்யா. கொஞ்சம் மாற்று பாச்சல சொல்லி பார்ப்போம். இங்க இருக்கிற மரம் மட்ட செடி செத்த புல் பூண்டு புழு பூச்சி ஆடு ஒண்ணு அம்புடுக்குன்னு அந்த அம்புறுப்பு எம்புடுக்கு சின்ன எம்புடுக்கெல்லாம் அம்புறுப்பு ஏக்கணுமோ. என்ன பண்றது? வீட்டுல ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டான். அதெல்லாம் நடுவுலானா பிறந்ததும் பிறந்தேன். அவ்வளவு நம்ம தலையில தான் கிடக்கு. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சத்தம் கிடைச்சா. என்ன சத்தம் கிடைச்சு? இந்த நாராயணா சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று நான் சற்று அப்படி உற்று நோக்குங்கால் அந்த உருவம் வித்தியாசமாக தெரிகிறது. என்ன மண்டையிலே ஒரு குண்டை, கையிலே காய் அடிக்கும் கட்டை, இடுப்பிலே AK-47 துப்பாக்கி. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை சந்தனக்கட்டை வீரப்பா மயனா இருக்குமோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு. என்னடா நடக்குது இங்க? நான் கேட்டேன் நாடகம் யூடியூப்ல போடுறாங்க. அம்புட்டு பாசிலேயமாடா பேசுறதா இருக்கு. சரி இருக்கட்டும், பார்க்கலாம். யார் அந்த சாருக்கு பார்க்கிறேன். என்ன மாதிரி அதை பின்பற்றுவது தங்களின் கிடமை. தலையாய மேற்கொள்ள வேண்டும். எனக்கு சொந்தமான இடம். இந்த இடத்துல நான் என்ன சொல்றனோ அதை நீ சிறை மேற்கொண்டு செயல்படுத்த வேண்டும். இருந்த வெள்ளத்தை தெளிச்சா வந்த வெள்ளம். யார் இடத்த யார் சொந்தம் கொண்டாரு? என் இடத்துல நான் நிக்கிறேன். இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? யாரு சொன்னேன் உனக்கு? சொல்றேன் என்ன இருக்கு ஆதாரம் வச்சிருக்கேன்? என் குடும்பத்துல பஞ்சாயத்து துறையா ஏ மண்டகணம் ஜாஸ்தியா இருக்கு. அப்படிதான் பேசுவோம். அப்படிலாம் மண்டகணம் நீ பண்ண கூடாது. அப்போ மோதி பாத்துக்கலாம். மோதி பாப்பனா? உனக்கு புராணம் பேச ஆசை வந்துருச்சா? ஒரு ராஜ பாட்டு போட்டுவா இல்ல வள்ளி போட்டுவா? பப்புனு பாட்டு என்ன நீ புராணம் பேசுவா? அப்படி கேளுனே. ஒருத்தையும் பேச முடியும்.
உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறது நான் ஒரு ஆள் தான். நான் எல்லாம் பேசுவேன், படிச்சிருக்கேன், சரக்கு இருக்கு. சரக்கு தான் பிடிச்சிரு, படிக்க வேண்டியதானே. சரக்கு தான் பிடிச்சி அந்த சரக்குலயா விஷயம் இருக்கு, விவரமீனம் சரக்கு இருக்கு உங்கள்கிட்ட. ஐயா பேச ஆசைப்படுறீங்க, உங்களை பேச வேணாம் சொல்லு. ஆனா இது என்ன விஷயம்னா, நாகப்பாம்பு படம் எடுத்த ஆரம்ப சிங்கத்தின் கால்கள் சேற்றில் விழுந்தாலும் சீற்றம் குறைவிட்டாலும் சீற்றம் குறைவதில்லையா? அந்த வகையில வேலி மைச்சாரு அற்புதம் விளக்கம் சொன்னீங்க. ஏன் பேர் வந்துச்சு? முனிவர்கள் ஒவ்வொரு புராணத்துக்கு பேர் ஒவ்வொரு காரணம் இருக்கு, இருக்கா இல்லையா? இப்ப நீங்க வேலிமலைன்றீங்க, பரங்கி மலையில ஒரு மலை இருக்கு தெரியுமா, பேர் போடுறதுக்கு ஒரு காரணம். படிச்சிருக்கீங்களா? பரங்கி மலைக்கு ஏன் பரங்கி மலை பேர் வந்துச்சு? வந்துச்சு வருவதற்கு என்ன காரணம்? மேல்மலையில் பழங்கள் நிறைய கிடைக்கும். யாரு இல்லைன்னு சொன்னா பரங்கி மலைக்கும் பரங்கி மலை பேர் வந்துச்சு.
சொல்லவே இருக்கல. ஒண்ணுன்னா தானே சொல்லுவாங்க. எதுவுமே பேச விடனா பிரணையா இருக்க முடியாது. ஏய் இவ்வளவு நான் பேச விட்டானே, சொல்ல வேண்டியதானே தெரியாம எழுதி இருக்க. நீங்க இருப்போம் முதல்ல அங்க வந்து சுருட்டு வச்சு சாமி கும்பிடுறாங்க. முருகனுக்கு எங்கேயுமே சுருட்டு வச்சு கும்பிட கிடையாது. அங்க சுருட்டு வச்சு கும்பிடுறாங்க. ஏன் வடை வச்சு வடன்ற அடை வச்சு கும்பிடுறாங்க. அந்த ஒரு சிறப்பு இருக்கு. இருக்குல்ல சிக்கன மலை இருக்கு, மருத மலை இருக்கு. அப்படி அந்த இப்படியே அப்படி விராமல் நேரம் திருச்சுருட்டுல வந்து வச்சுக்கலாம். அப்படியே நேரம் மதுரை வந்துடும். மனப்பாறை ஒவ்வொரு சிறப்பு இருக்கா இல்லையா. முருகனுடைய வாகனம் மயில் ரூபத்துல குன்றாக அமர்ந்தது. ஆமா குன்றாக அமர்ந்தது. அதான் குன்றக்குடி சரியா. அதான் மதுரை வரைக்கும் வந்துட்டு அப்படியே நேரம் திருப்பத்தூர் கிழவுல வந்து அப்படி குன்றக்குடி வந்திருக்க மாட்டேன். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்க விவரத்தை அறிந்து கொள்ளணும் ஆசைப்படுறேன். அது மாதிரி கேள்வி கேட்கணுமா இல்லையா. என்னை பற்றி விவரங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. கேளுங்க பாப்போம். யார் நீங்க? என்னை பற்றி விவரம் கேட்கறீங்க? கேட்கறது கேட்கற மாட்டா சொல்றது கண்டிப்பா சொல்ற மாதிரி சொல்றேன். சொல்ற மாதிரி சொன்னா நான் கேட்கறது கேட்கறமா கேட்பேன். கேட்கறது கேட்கறது கேட்கற மாதிரி சொல்றது சொல்ற மாதிரி வித்தியாசமே தெரியலையே. ஆண்டவனுக்கு எடுக்காது. அப்ப நீங்க படிச்சிருக்கீங்களா? நீ வேற என்ன சொல்லிட்டு இருக்க? தெரியும்ல முடிச்சிருக்கேன். இங்க பாருங்க. ஏ அத நான் பாதி பாடி கேளு. நான் பாடி கேட்டோ துள்ளு முடிச்சலையா? அதுக்கப்புறம் பாடியா? அப்ப இதை நீ படிச்சிருக்க. சரி, இது ஒட்ட குத்துற பாடினாரு. ஒட்ட குத்து? ஆமா. கம்பர் பாடினாரே. அருமையான இல்லையா? அவர் கம்பரை பத்தி தெரியும் உங்களுக்கு? கம்பர் விட்டு கட்டுத்துறமும் கவி பாடமுடியாது. கம்பர் எந்த ஊர்ல பிறந்தாரு? கம்பர் வந்து உங்க இங்க பிறந்தாரு. சொந்த ஊர்ல? சொந்த ஊர்ல? பிறந்த ஊர்ல? சொந்த ஊர் எந்த ஊர்ல பிறந்தாரு? சாமி தீக்குண்ணே
எந்த உடனே கம்பர் பிறந்தாரு? ஒரு டெலிவரி ஆனவர் தானே? சோழ நாட்டிலே திருவிழம்பூர். ராமாயணத்துல ராம தம்பி யாரு? இப்ப மாட்டீங்க நீ, இப்ப எப்படி சமாளிக்க? ராம தம்பி யாரு? தம்பி பேர் சொல்லு. சொல்லு தம்பி. தம்பி யாரு? தம்பி தான். ராம தம்பி யாரு? எல்லாரும் மூன்றுமே அப்படிப்பட்டிய இப்படி பேச இந்த மாதிரி கதைகளை பேசும்போது நம்ம பதில் பேசுறது அழகா நகைச்சுவைக்கு விளையாடுறோம். வேற பிரச்சனை. ராமாயணத்துல ஒரு வார்த்தையிலே பேசு. ஏன்னா புராண புயல், இதிகாச சுடர், இலக்கிய இடி, வசன மாமதி என்ற பட்டத்தைகளை பெற்றுக்கீங்க நீங்க. அப்ப உங்களுடைய கேள்வி கேட்கும் பொழுது அதை முறையான பதில் வரும் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க பாப்போம். ராமாயணத்தை தாய் சொல்கிறார், மகனே ராமா, நீ 14 வருடம் காடாள வேண்டும், என் மகன் பரதன் நாடாள வேண்டும் அப்படின்னு அழுத்தினால. அப்பத்தான் ராமனுக்கு தெரியும், ஆஹா, என் மகன் பரதன்னா அப்ப நம்ம அம்மா இவன் இல்லையா? கையக்கூடிய உண்மையிலே மனசார பாராட்டேன். ஏன்னா எப்ப கையை என் மகன் பரதன் சொன்னாலோ அப்பத்தான் ராமனுக்கு பலப்படுத்திருக்க. அப்படின்னு பேச வேண்டியது கதை சொல்லுங்க. அப்பறம் அவன் சொல்றான், உன் தந்தையினுடைய கட்டளை நீ காட்டுக்கு செல்ல வேண்டும். அப்படித்தான் ராமன் சொன்னான், ஏமா அம்மா நீ சொன்னா நான் போக மாட்டேனா, அப்பாவுடைய கட்டளை வேற சொல்லணுமா?
உன் பேச்சுக்கு நான் கட்டுப்பட மாட்டானா, செல்கிறேன் காட்டுக்குங்கண்ணா. ராமன் போனா நியாயம், நியாயம் தப்பு இல்ல. அவன் பொண்டாட்டி என்ன மாதிரி போறா? சந்தோஷமா கூட தூங்காம முடிச்சுட்டு செய்ய விடாம ராவணனுடைய மகன் மேகநாதன் இருக்கானே, அவனை கொல்லணும்னா 14 வருஷம் தூங்காம இருக்கணும். அதுக்காக அவன் போய் தூங்காம இருந்தான். சேரம் இருக்காது. சரி போனாங்க, போறாங்க. சென்று கொண்டு இருக்கும் போது வனத்தின் ஓடு ஒரு ஆறு ஓடுகிறது. இயற்கையை ஓடி இது ஒரு ஆறு. இந்த ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். என்ன ஆறு அது? ஆறு தாயா? ஆறுனா ஆறுக்கு பேர் இல்லையா? அது என்ன ஆறு? கதை சொல்லிட்டு ஊட பேச பாருங்க. என்ன ஆறு ஓடுங்க முக்கியம் இல்ல, அதை கடந்து நம்ம எப்படி போறதுன்னா முக்கியம். பாக்குற ராமே ஒரு நிமிஷம் சிந்திக்கிறேன். ராமனுக்கு நீச்சல் தெரியாது. அருமையா சொல்றீங்களே. ஏன்னா ராமர் வந்து அரண்மனையிலே பசினா என்ன, துன்பம் நான் என்ன அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியாம வளர்ந்த வேணாம். அவர் நீச்சல் தெரியுமா? தெரியா? தெரிய வாய்ப்பு இல்லைங்க. அருமையான விஷயம், நீச்சல் தெரியாது. சீதைக்கு முங்கு நீச்சல் மட்டும்தான் தெரியும். ராமருக்கு சீதை நிச்சயம் தெரியாது. நிச்சயம் ஜாயம் இருக்கு. சீதைக்கு முங்கு நிச்சயம் தெரியும். எந்த ராமாயணத்துல போடலையா? போட்டிருக்காங்க. ஏ எந்த ராமாயணத்துல போடலையா? போட்டிருக்காங்க. கம்ப ராமாயணத்துலயா? அதுல இல்ல. ஒட்டமொத்த ராமாயணத்துலயா? துளசி ராமாயணத்துலயா? எந்த ராமாயணத்துல? இது வந்து இவரு நெப்போலியன் சொல்லிட்டு ஒருத்தர் எழுதிருக்காங்க. நெப்போலியனா? என்ன நெப்போலியன்? பிரிட்டிஷ் நெப்போலியன் சொல்லிட்டு ஒருத்தர் எழுதிருக்காங்க. டேய், அப்படி எந்த ஒரு நூலாசிரியர் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியல அப்படி அவர் எழுதுனது இருக்காது. போய் படிச்சு பாருங்க. சரியா? அப்படியா? இல்ல, சீதைக்கு அப்படின்னா லட்சுமணனுக்கு கடப்பாறு நிச்சயம் மட்டும்தான் தெரியும். லட்சுமணனுக்கு கடப்பாறு நிச்சயம் தெரியும். இந்த ராமாயணத்தை போட்டுருக்காங்க. இது வந்து பைத்தோசன் சொல்லிட்டு ஒருத்தர். ஏய், உண்மை புரியல. பிரிங்கேஜ் நெப்போலியன் பைத்தோசன் எல்லாம் யார்? யார் அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டாம். அந்த கவிஞர்கள்லாம் உங்களுக்கு யாரும் தெரியாது. சரிபடியா தேவை பாக்குறாங்க. அந்த நேரம் ஓடத்தை ஓட்டி கொண்டு குகனாகப்பட்டவன் வருகிறான். பொய் ஐயா பொய்யா, பின்ன நீ செய்யலாம். ஒண்ணு வேணா கதை சொல்லு. அப்ப வருகிறான். அப்ப குகனே, எங்களை அக்கறையை கொண்டு சேர்ப்பாயாக. ராமபிரான் சொல்லுகிறார். குகன் பார்க்கிறான். ராமபிரானே, தங்களுடைய திருப்பாதம் எங்கள் குடலில் எழுந்துள்ள வேண்டுவது எங்களுடைய பெரும்பாக்கியம். எங்களுடைய ஆசிரமத்தை நீங்கள் அலங்கரிக்க வேண்டும். பாருங்க, சுவாமி கூட்டு போறான், கொண்டு போய் சரிக்கிறான். நீங்க சொன்ன மாதிரி அவன் கையில கிடைச்ச பொருளை கொண்டு வந்து மலர்களை கொண்டு வந்து பாதத்தில் இருக்கலாம் இல்லையா, காய்கறிகளை கொண்டு வந்து அவர் கொடுத்துருக்கலாம். ஆனா அவன் அதையெல்லாம் கொடுக்காம மீனையும் தேனையும் கொடுக்குறேன். அதான் அதுல விஷயமே. ஏன் அவன் அதை கொடுக்கணும்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? கண்டிப்பா. இப்ப ராமாயணத்தை எழுதுனது யாரு? வால்மீகி. சொன்னது யாரு? சொன்னேன் அங்க வாங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் புற்றுக்குள்ள இருந்தவன். ஆமா, முனிவனாக மாறி ஞானம் பெற்று ராமாயணத்தை இயற்றினான். இப்பதான் நீங்க மாற்றீங்க. என்ன நீங்க சொல்லித்தான் அங்க எழுதுறேன். ஆமா, நாரணம் விளையாட்டெல்லாம் நாரத முனிவருக்கு ஒரு ஆளுநர் கவிதை செய்தார் தெரியும். புற்றுக்குள்ளது என்பதற்காகத்தான் ராமனுக்கு மீனையும் தேனையும் கொடுத்தார். அருமை.
எப்படி மீன் ஆழத்தில் இருக்கிறதோ அது போன்று ராமா உனக்கும் எனக்கும் இருக்கும் நட்பு ஆழமானதாகவும், தேடி எப்படி உயரத்தில் இருக்கிறதோ ராமா இதை தானே நான் சொன்னேன். நீ சொல்றது உண்மையா? அப்படியே மாத்தீங்க.